Hello guys, welcome to Tricky Wazir. In the video, TNPSC Group 4 original question paper on 2022 question paper part 2. Already part 1 50 questions upload panirko. And the video paakadhunga kandipa poi paarenga. In the video last varaiyum paarenga, the TNPSC Group 4 exam ku prepare pandravangalukku romba useful ah irukum. In the video useful ah irundhadhana like panunga, share panunga, marakama nama channel subscribe panninga. Vaanga video ku la pogalam. மூனை தொடை எத்தனை வகைப்படும்? மூனை தொடை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 8. தொடை மொத்தமா வந்து 8 வகைப்படும். அதுல மூனை தொடை வந்து 8 வகைப்படும். அந்த 8 வகைகள் என்னன்னா அடிமூனை, சீர்மூனை, இணைமூனை, பொழிப்பு மூனை, ஒரு மூனை, கூளை மூனை, கீழ்கதுவாய் மூனை, மேற்கதுவாய் மூனை, முற்று மூனை. அடுத்தது புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யானும் இப்பாடலில் அமைந்துள்ள மூனை சொற்களை எழுதுக. மூனைனா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது வந்து மூனைன்னு சொல்லுவோம். இதில் வந்து முதல் அடியில் வந்து பூ இதுவும், அடுத்த இரண்டாவது அடியில் பூ, புனித முற்றில் வந்து பூவும் முதல் எழுத்தும், புத்தகசாலை வேண்டும்ல முதல் எழுத்து பூவும் ஒன்றி வர தொடுக்குது. அதனால் அந்த சொற்கள் என்னென்னா புனிதமுற்று புத்தகசாலை. அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால். ஆன்சர் வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அடுத்தது கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. எது கட்டளை தொடர் இல்லையோ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ணனோடு போ, அண்ணனோடு போ கட்டளை இதுவும். கூடு கட்டு கட்டளை. தமிழ் படி கட்டளை. அரசு ஆணை பிறப்பித்தது. ஓகேவா, இது வந்து கட்டளை கிடையாது, அரசு ஆணை பிறப்பித்தது செய்தி வாக்கியம். அதனால் இதுதான் வந்து ஆர்டர் அவுட். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. ஐந்து மாடுகள் மேய்ந்தன. ஐந்து மாடுகள் மேய்ந்தன. எத்தனை நம்பர் ஆஃப் கவுண்டிங்ஸ், ஹவு மச், எத்தனை மாடுகள் மேய்ந்தன. ஓகேவா, ஐந்து மாடுகள் மேய்ந்தனங்கும் போது கவுண்டிங்கு, அதனால் எத்தனை மாடுகள் மேய்ந்தன. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்கும். இதற்கான வினா எப்படி கேட்போம்? இங்கு நகர பேருந்து நிற்குமான்னு தானே கேட்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நகர பேருந்து ஏன் நிற்கும்னு கேட்டிருக்காங்க. இது கிடையாது. நகர பேருந்து எப்போது நிற்கும்னு கேட்டிருக்காங்க, அதுவும் கிடையாது. இங்கு நகர பேருந்து நிற்குமான்னு கேட்குறாங்க, அதுதான். அடுத்தது பாருங்கள், இங்கு நகர பேருந்து வருமா, இங்கே வந்து வருமா வரலையா நான் கேட்கல, கேட்டிருக்காங்க கிடையாதுல. ஸோ இங்கு நகர பேருந்து நிற்குமா. அடுத்தது சரியான தொடரை கண்டறிக. உலக தமிழ்மொழி வாழட்டும் உள்ள வரையிலும். தமிழ்மொழி உலகம் வாழட்டும் உள்ள வரையிலும், இதெல்லாம் கிடையாது. தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும், இதான சரியான தொடர். அடுத்தது தம்பி சங்க தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். இதுதான் வந்து சரியான தொடர். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தம்பி படி சங்க தமிழ் நூலை என்று கூறினார் கவிஞர். தம்பி படி சங்க தமிழ் நூலை, தவறான தொடர். என்று கவிஞர் கூறினார், என்று எடுத்ததுமே வருமா, கிடையாது. நூலைப்படி கவிஞர் சங்கத்தமிழ், இதுவும் வந்து சரியான தொடர் கிடையாது. தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். அடுத்தது சரியான அகர வரிசையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு கா வரிசை, காங்கியாச்சு, அந்த வரிசையில் தான் கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. இங்கே ஃபஸ்ட்டு ம, மா, மு. ஓகேவா. அடுத்தது பேர் சொற்களை அகர வரிசையில், இதுவும் அகர வரிசையில் எழுதணும். ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். தேனி தால வந்து தே ஃபஸ்ட்டு, அடுத்தது தை வரும். ஓகேவா. அடுத்தது தேடு வினைமுற்று சொல் தேடினார். தேடு வினைமுற்று சொல் தேடினார். அடுத்தது பொறுத்துக. வெண்பா எந்த ஓசையில் வரும்? செப்பல் ஓசையில் வரும். ஆசிரியர்பா அகவல் ஓசையில் வரும். கழிப்பா துள்ளல் ஓசையில் வரும். வஞ்சிப்பா தூங்கல் ஓசையில் வரும். அறநூல்கள் பலவும் வெண்பாவலானது. ஆசிரியப்பா வந்து சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவினாலானது. கழித்தொகை வந்து கழிப்பாவினால் ஆனது. இந்த வெண்பா எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும். வெண்பா வந்து ஆறு வகை. என்னென்னா குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா. அதே வந்து ஆசிரியர்பா வந்து நான்கு வகைப்படும். என்னென்னா நேரிசை ஆசிரியர்பா, இனக்குரல் ஆசிரியர்பா, நிலைமண்டில ஆசிரியர்பா, அடிமறி மண்டில ஆசிரியர்பா. வஞ்சிப்பா வந்து இரண்டு வகை. என்னென்னா குரல் அடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பா. ஓகே, இது வந்து எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, செக் பண்ணிங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கெட், கோல்டு, தங்கக்கட்டி, தங்கக்கட்டி. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிந்து எழுதுக. பவ்வல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. இது வந்து பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் கலைச்சொல் அறிதல்ல. ஆன்சர் வந்து 3142, ஆப்ஷன் டி. அடுத்தது
நனைந்தலை உலகம் வளையி நிமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனைந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன? இந்த சொல்லுக்கான எதிர்ச்சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது 10வது வகுப்பு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. முல்லைப்பாட்டில் நனைந்தலை உலகம் என்னும் சொல்லுக்கான பொருள் என்ன? அகன்ற உலகம்னு பொருள். அகன்ற உலகம், இதற்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? அகன்றனா குறுகியன்னு, ஒரு குறுகியனா சிறிய உலகம். ஓகேவா? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, சிறிய உலகம். இதற்கான பொருள் நனைந்தலை உலகம் என்னும் சொல்லிற்கான பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா அகன்ற உலகம். அடுத்தது எடுப்பு எதிர்ச்சொல் தருக. எடுப்பு என்பதன் எதிர்ச்சொல் முடித்தல். தண்டலிர் பதம், இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. ஆன்சர் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். கலம்பகம், இச்சொல்லை பிரித்து எழுதுக. கலம்பகம் சொல்லை எப்படி பிரிப்போம்? களம் கூட்டல் பகம். களம்ங்கிறது என்னென்னா, இது கலம்பகம் வந்து சிற்றிலக்கிய 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. களம்னா வந்து 12, பகம்னா 6 சேர்த்து 18 உறுப்புகளை கொண்டதுனால கலம்பகம்னு சொல்லப்படுது. கலம்பகமாக வந்து களம் கூட்டல் பகம்னு பிரிப்போம். கலம்பகம் வந்து 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. கலம்பகம் வந்து களம்னா 12 உறுப்புகளும் பகம்னா 6 உறுப்புகளையும் சேர்த்து மொத்தமாக 18 உறுப்புகளை கொண்டதுனால கலம்பகம்னு சொல்லப்படுது. அடுத்தது பீழி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் அகநானூறு. இது வந்து 9வது வகுப்பு Term 3 வந்து கொடுத்துருக்காங்க. நல்மர் கடந்த நானூடை மறவர் பெயரும் பீடும் எழுதி அதர்தோறும் பீழி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல். இது வந்து வீரத்தை உணர்ந்த வீரர்களுக்கு நடுக்கல் வழிபாடு செய்யும் வழக்கத்தில் இருந்ததுங்கிறத வந்து குறிப்பிடுது. இது எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குன்னா அகநானூரில் சொல்லப்பட்டிருக்கு. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? திருக்குறள். திருக்குறளுக்கு வழங்கும் அடைமொழிகள் என்ன? பொதுமுறை, தமிழ்மறை, வாயுரை, வாழ்த்து. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? அகநானூறு. அடுத்தது சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் யார்? ஆண்டாள். இது சரி. சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விஷ்ணு விட்டணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். விட்டணு சித்தன் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? பெரியாழ்வார். பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் ஆண்டாள்னு சொல்லப்படுது. திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் என்ன? சங்க தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் வந்து பாடியது. சரியே, 3-4 வந்து சரியானது. நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் பாடியது யாருனா ஆண்டாள். நாச்சியார் திருமொழியில் மொத்தம் 143 பாடல்களை உடையது. அடுத்தது பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? பெருமாள் திருமொழியை பாடியவர் வந்து குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாரோட காலம் வந்து 8வது நூற்றாண்டு. பெருமாள் திருமொழியில் மொத்தம் 105 பாடல்கள் உள்ளன. 4000 திவ்ய பிரபந்தத்தில் வந்து 5வது திருமொழி எதுனா பெருமாள் திருமொழி. அடுத்தது தான் பாடிய பதிகத்தில் 8வது பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும், 9வது பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்காணா இறைவன் என்பதையும், 10வது பாடலில் புறசமய போழிகளை தாக்கியும், 11வது பாடலில் தாம் பெருமை கூறியும் பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரோட இயற்பெயர் என்ன? ஆளுடைய பிள்ளை. இவள் வந்து 7வது நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து சீர்காழி ஊரினை சேர்ந்தவர். சீர்காழிக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்ன? தோணிபுரம், பிரம்மபுரம், வேணுபுரம். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? ஆன்சர் சித்தர்கள். தொல்காப்பியத்திலேயும் திருக்குறளிலும் காணப்படும் நிறைமொழி மாந்தருங்கிற சொல்லுக்கு வந்து சித்தர்கள்னு பொருள். அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் நாடுகண் காதையில் வந்து சித்தன் என்ற சொல்லுக்கும் உரியவர் யார்னா சித்தர்கள் தான். அடுத்தது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது இது. வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது வந்து தூது. இது 9வது வகுப்பு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம்னு வேறு பெயர்களை உடையது தூது. தூது வந்து தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. இதன் ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை. தமிழ் வீடு தூது வந்து 268 கண்ணிகளை உடையது. தூது நூலினை முதல் பதிப்பித்தவர் யாருன்னா ஊவேஸ் அவர்கள். ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? ஆன்சர் வந்து 7. என்னென்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த 7 வந்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானது. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு கடைசி 3 பருவம் என்ன? சிற்றில், சிறுபறை, சிறுதேர். அதே பெண்பால் பிள்ளை தமிழுக்கான கடைசி 3 பருவம் என்ன? கலங்கு, அம்மானை, ஊசல். அடுத்தது உழவர் உளத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? ஆன்சர் வந்து பள்ளு. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் எது? அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் வந்து நான் கண்ட பாரதம். அம்புஜத்தம்மாளை வந்து காந்தியடிகளின் தத்தெடுக்கப்பட்ட மகள்னு அழைக்கப்படுகிறார். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? பெரிய புராணம் வந்து சோழ நாட்டோட நீர்வளத்தை சிறப்பிக்குது. அது வந்து வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், உயர்ந்த குடியாகிய நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டுள்ளது பெரிய புராணத்தில். 9வது வகுப்பு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு.
குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது? ஆன்சர் வந்து சோற்று கற்றாழை. இது பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சார்ந்த நோய்களை நீக்கிறதுனால குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடுன்னு சொல்லப்படுது. இந்த குமரிங்கிறது என்ன? சோற்று கற்றாழை. கற்றாழைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன? குமரி. புறநானூற்றை முதல் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா ஊவேசா. எந்த வருடம்னா 1894 ஜியோ போப் வந்து புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலைங்கிற தலைப்பில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதே பேராசிரியர் ஜார்ஜ் எல் கார்ட் வந்து புறநானூற்று த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அத்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறுங்கிற தலைப்பில் ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. 3 சிற்றலையும் 6 பேரலையும் கொண்ட அகவர் பார்க்கலால் ஆன நூல் எதுனா 500. இதை வந்து 5 கூட்டல் குருமை கூட்டல் 100 பிரிப்போம். 5 திணைகளுக்கு ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல் வீதமாக 500 பாடல்களை உடையது. 5 புலவர்களால் பாடப்பட்டது. குறுந்தொகை வந்து 4 சிறுமையும் 8 பெருமையும் கொண்டு அகவற்பாவினால் ஆனது. அகநானூறு வந்து 13 சிறுமையும் 31 பெருமையும் கொண்டது, அகவற்பாவினால் ஆனது. நற்றிணை 9 சிறுமையும் 12 பெருமையும் கொண்டது. அடுத்தது சரியான இணை தேர்வு செய்க. துவரை தாமரை மலர் தவறு, மறை பவளம் தவறு. துவரைங்கிறது என்னென்னா பவளம், மறைங்கிறது என்னென்னா தாமரை மலர். விசும்பு வானம் சரி, மதியம் நிலவு சரி. சி மற்றும் டி இரண்டும் சரி. துவரைக்கு பவளம்னு பொருள், மறைக்கு வந்து தாமரை மலர். இது 9 வகுப்பு ராவண காவியத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது சிறுபஞ்சம், பொருத்தமான விடை தேர்வு செய்க. சிறுபஞ்சம் மூலம் வந்து அரை இலக்கியம், குடும்ப விளக்கு வந்து தற்கால இலக்கியம், சிவக சிந்தாமணி வந்து காப்பிய இலக்கியம், குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம். ஆன்சர் 3412. இது 9 வகுப்பு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார்? இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை என்று பாடியவர் பாரதிதாசன். அதே மாதிரி வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை போல் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்து திருக்குறள் முதல் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1812. திருமண செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார்? ஆன்சர் கம்பரும் திருவள்ளுவரும். அதே மாதிரி தமிழுக்கு கதி என்று கூறப்படும் நூல் என்ன? கம்பராமாயணம் திருக்குறளும். திருமண செல்வகேசவர் முதலியாரால் தமிழுக்கு கதி என்று கூறப்படும் இருவர் யார்னா கம்பரும் திருவள்ளுவரும். 8 வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? ஆன்சர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களால். இது வந்து 1989 இந்த உதவித்தொகை வந்து வழங்கப்பட்டது. அறிஞர் அண்ணா வந்து தமிழகத்தின் அன்னி பெசன்ட்னு சொல்லி மூவலூர் ராமாமிர்தத்தை வந்து புகழாரம் செய்கிறார். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? ஆன்சர் கிபி 1730 ராமநாதபுரத்தில் பிறந்தாங்க. இவருடைய தந்தை யார்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரோட ஒரே மகள் தான் வந்து வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரோட அமைச்சர்கள் யார் யார்னா தாண்டவராயன், தளபதிகள் யார் யார்னா சின்ன மருது பெரிய மருது. அவருடைய கணவர் யார்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். இவர் வந்து காளையார் கோவில் போரில் வந்து வீரமரணம் அடைந்தார். தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. ஆன்சர் உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். 6 யார்? மனிதன். அடுத்தது தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் என்ன? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருக்கூர் பழம்பெயர் துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரி எனப்படும் திருக்குறுக்கூர் நம்மாழ்வார் பிறந்த ஊர். நம்மாழ்வாரோட காலம் வந்து 9 இவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் வந்து சடகோபர், காரிமாறன், தமிழ்மாறன். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார்? 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் வந்து ஊவேசா. டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது? டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். இவருடைய தமிழ் இன்பம் என்னும் நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பிப்பதுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார்? ஆன்சர் பரிதிமார் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? தூத்துக்குடி மாவட்டம். ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது? ஆன்சர் 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் பெரியாருங்கிற பட்டமும், 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு நடத்திய மாநாட்டில் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் வழங்கி சிறப்பித்தது. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார்? நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை வந்து நர்த்தகி நடராஜ்.
இவர் வந்து வைஜெயந்தி மாலா அவர்களின் நடனத்தால் ஈர்க்கப்பட்டு அவருடைய குருவான கிட்டப்பாவிடம் வந்து தஞ்சை கிட்டப்பாவிடம் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கொண்டார். இவர் வந்து தன்னை வந்து கிட்டப்பா அவர்கள் வந்து தன்னோட மகளா வந்து தத்தெடுத்துக்கிட்டு அவர் தான் வந்து இவருக்கு நர்த்தங்கிங்கிற பெயரை வந்து பெயர் சூட்டினார். நர்த்தங்கி என்ன பெயர் சூட்டியவர் யாருன்னு கேட்டாலும் கிட்டப்பா அவர்கள், தஞ்சை கிட்டப்பா அவர்கள். பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? ஆன்சர் காஞ்சி. கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூலுக்காக. எந்த வருடம்னா 2006 இவர் வந்து வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் ஒருவர் தான் வந்து மு மேத்தா அவர்கள். இவருடைய முழு பேர் வந்து முகமது மேத்தா. இந்த வீடியோவில் பார்த்து 50 வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.